நாட்டுக்கோழி வளர்ப்பு. இது வீட்டில் வளர்க்குற கோழிங்க. இயற்கை சூழலில் சுதந்திரமாக தெரியுதுங்க. இது வந்து நைட்டில் கூண்டில் வந்து அடையிறதில்ல. இயற்கையாக எப்படி மைனா குருவி எல்லாம் போயிட்டு இயற்கையாக மரத்தில் அடையுதோ, மரத்தில் போய் தங்குதோ, அதே போல் நைட்டில் வந்து மதுரை மாவட்டம் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து மரத்தில் தான் இதனுடைய இருப்பிடமாக இருக்கும். இந்த காஞ்சிபுரம் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம்லாம் எல்லா வீட்லேயும் கூடு இருக்கும். நைட்டில் வந்து கூட்டில் தான் வந்து அடையும். இந்த கோழிங்கெல்லாம் மரத்தில் தான் நைட்டில் தூங்கும், மரக்கிளைகளில் உட்காந்துக்கிட்டு. இற போட்டிருக்கோம். வீடியோ எடுக்கிறதுக்காக இற போட்டிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு வந்து டெய்லி இறையில் வந்து தடுப்பு மருந்து கலந்து போட்டுருவோம். அப்போ தான் அந்த கோழிகளுக்கு சீக்கு வராதுன்னு சொல்லுவாங்க. தடுப்பு மருந்து, அதாவது நோய் தடுப்பு மருந்து இருக்குது, அதில் கலந்து இறையில் கலந்து போட்டோமா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். நாட்டுக்கோழி இயற்கையாக யதார்த்தமாக வளர்க்குறது, பிளான் பண்ணிலாம் வளர்க்குறதில்ல, கூடுலாம் வச்சு வளர்க்குறதில்ல. அதுவாக மேய்ஞ்சிட்டு அதுவாக மரத்தில் அடைஞ்சிரும். நமக்கு தேவைப்படும் போது மரத்தில் ஏறி பிடிச்சிக்கலாம். ஏணி போட்டு மரத்தில் ஏறணும், இது கூடுல அடையாது. நிறைய ஊரில் கூடுல மட்டும்தான் அடையும். இந்த மதுரை சைடில் வந்து மரத்தில் தான் அதனோட இருப்பிடும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். நாட்டுக்கோழி வளர்த்து வீட்டுக்கு ஏதோ ஒரு செலவுக்காகனும் வளர்ப்பாங்க. ரைட், ஓகே, நன்றி. வீடியோவை கடைசி வரை பார்த்த நண்பர்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. ரைட்.